வயது டி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, கால் ஆணி, ஃபுட் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால் ஆணி வந்து வர்றதுக்கான காரணங்கள் வந்து நம்ம டெய்லியும் செருப்பு இல்லாமல் ஒரு சிலர் நடப்பாங்க, அதனால வரக்கூடியது. இந்த அதுக்கப்புறம் சின்ன நம்ம நடக்கும்போது சின்ன சின்ன முட்கள், அதுக்கப்புறம் இந்த காலில் உறுத்துற அளவுக்கு கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தட்டி தட்டி நடந்து நடந்து ஸ்கின் வந்து அவங்களுக்கு ரஃப் ஆயிரும். பாதம் வந்து ரஃப் ஆகிறதுனால கால் ஆணி வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு. அப்படிலாம் முள் ஏதாச்சும் குத்திருச்சு, முள் குத்திட்டு அதனாலையுமே அவங்களுக்கு தொந்தரவு வர ஆரம்பிக்கும். அந்த தொந்தரவு வருது அப்படின்னா அந்த இடம் வந்து சீல் கட்டின மாதிரி வந்துடும். சீல் கட்டிட்டு அங்கே வந்து சின்ன சின்ன மணல் அந்த துகள்லாம் போயிட்டு அதுக்குள்ளே போய் தங்கிடும். தங்கும்போது வந்து அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ரஃப்பாகவே மாறிடும். அது தொட்டு பார்த்தலுமே சொர சொர சொரன்னு இருக்கும். கீழே கால் வச்சு நடக்கிறாங்க அப்படின்னா விண்ணு 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 வலி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த வலி வந்து பொறுக்க முடியாத அளவு இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்குது அப்படின்னா அது ஒரு கால் ஆணிக்கான ஒரு அறிகுறியாக இதெல்லாம் இருக்குது. இந்த கால் ஆணி வந்து நம்ம எப்படி நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது சரி பண்ணிக்கலாம், அதை நம்ம எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் இருக்குது. நம்ம சரி செப்பல் போடாமல் நடக்கிறது இதெல்லாம் ஒரு காரணம். ரொம்ப ஹார்டான செப்பல் போட்டு நடக்கிறதும் ஒரு காரணம். அந்த கால் ஆணி வர்றதுக்கான அறிகுறிகள் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படின்னா, அந்த ஃபுட்கான் வந்து சாஃப்டாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு தொந்தரவு இருக்காது. அது ரஃப் ஆகும்போது, அதாவது ரொம்ப ஒரு கடினத்தன்மை அடையும் போது அந்த இடம் வந்து கால்சியம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இறந்து போன செல்கள், அந்த இறந்து போன செல்கள் வந்து அது மேலே தங்கி தங்கி ஒரு இன்ச்சு சைஸ்க்கு வந்து அந்த இடம் வந்து கல் மாதிரி மாறிடும். கீழே வச்சு நடக்கும்போது அழுத்தி நடக்கிறாங்க அப்படின்னா கல் மாதிரி மாறுது அப்படின்னா அது வந்து காலாணி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகப்படலாம். அந்த சந்தேகப்பட்டு அதுக்கு தேவையான மருத்துவம் கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ வெளியே ஒரு சிலருக்கு வந்து காலாணி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கட் பண்ணி எடுப்பாங்க, இல்லைனா எருக்குமாள் வைப்பாங்க வெளியே வந்துடும் அப்படின்ட்டு. முள் இருந்தால் ஓரளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருந்து அது வந்து வெளியே வந்துடும். இப்படி இந்த காலாணி இருக்குது அப்படின்னா அந்த காலாணி ரிமூவ் பண்ணுறதுக்கான வழியை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அந்த காலாணி எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, மருத்துவரை அணுகி அந்த மருத்துவத்துக்கு தேவையான அந்த காலாணிக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. அதை கட் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆற்றுறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பண்ணலாம். வீட்டிலிருந்தே நம்ம எந்த மாதிரி வழிமுறைகள் இந்த ஃபுட்கான் வந்து நீக்கிறது அப்படின்னு பார்த்தோமா, இப்போ மேலே வந்து அமிர்த வெண்ணெய்லாம் ஒரு ஆயில் இருக்குது. அந்த அமிர்த வெண்ணெய் மேலே அப்ளை பண்ணுறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வெண்ணெய் இருக்குது. அந்த வெண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணிகிட்டே வந்தோமா அது ஓரளவுக்கு சாஃப்டாகும். அந்த சாஃப்டாச்சு அப்படின்னா அந்த இதுலேருந்து உருகி உருகி ஓரளவுக்கு அது கம்மியாகும். சாஃப்டாக வச்சுட்டு சாஃப்டாக வச்சுன்னு வந்து அதுவே வந்து ஒரு சிலர் நேரத்தில் வந்து விழ ஆரம்பிச்சிடும். மஞ்சத்தூள் இருக்கும், அந்த மஞ்சத்தூள் கல்லுப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி மேலே அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். மேலே அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஓரளவுக்கு வந்து அந்த ஃபுட்கான் வந்து அது கீழே விழுந்துடும். இது ஒரு காரணமாகவும் இருக்குது. அந்த காலணியை சுற்றியுமே ஒரு சிலருக்கு வந்து கால் நெருக்கமாக அந்த விரல்கள் வந்து நெருக்கமாக இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து புண்ணு வரும். அது யாருக்கு அதிகமாக வரணும், அதிகமாக பெண்களுக்கு கூட இந்த சேற்றுப்புண் வந்து அதிகமாக வரும். இந்த சேற்றுப்புண் வரும்போது அந்த இடத்துல வந்து நமைச்சல் இருக்கும், அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ரீசன். அந்த இடம் வந்து வெட்டுப்பட்டு அந்த இடத்துல ரத்தம் வடிகிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த சேற்றுப்புண் வரும். அதுக்கப்புறம் கீழே நடந்துகிட்டே இருக்கிறாங்க, தரையில் நடந்துகிட்டே இருக்காங்க, செப்பல் போடாமல் நடக்கிறாங்க அப்படின்னா அந்த அடிப்பட்ட இடம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, நகத்தில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அந்த இடத்துல கேப் கிடைக்காது. அந்த கேப் கிடைக்காமல் இருக்கிறதுனால ஸ்வெட் ஆகும். அந்த இடம் ஸ்வெட்டாக ஆரம்பிக்கும் போது அரிப்பு ஊரல் இதெல்லாம் வந்து இந்த சாக்ஸ், சின்ன குழந்தைங்க சாக்ஸ் போடுவாங்கள்ல, அவங்க சாக்ஸ் போட்டு அந்த சாக்ஸ் வந்து ரொம்ப காட்டன் கிளாத்தாக இருந்தால் பரவாயில்ல, நைலான் கிளாத்தெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிடும். ஸ்வெட்டாக ஆச்சு அப்படின்னாலே அரிப்பு வர ஆரம்பிக்கும், சொரிய ஆரம்பிப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து அந்த விரல் எடுக்கில் வந்து சின்ன சின்ன கொப்புளமாக வர ஆரம்பிக்கும். அந்த சின்ன சின்ன கொப்புளமே வந்து சொரியும் போது ரத்தக்கசிவு வந்து அதுக்கப்புறம் புண்ணாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த விரல் எடுக்க சுற்றி வரக்கூடியது காலாணிக்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்குது. இன்னும் வந்து அந்த காலாணி இருக்கிற இடத்துலையுமே ஒரு சிலருக்கு வந்து கருப்பாக டார்க் கலரில் வரும். அந்த புள்ளி மாதிரியெல்லாம் இருக்கும், வெண்புள்ளி மாதிரி இருக்கும். அந்த குதிங்கலெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து புள்ளி புள்ளியாகவே இருக்கும். அது வந்து முள் தைக்கிறதுனாலும் வரக்கூடியது, இன்ஃபெக்ஷனாலும் வரக்கூடியது. அந்த இடம் வந்து அழுத்துனாங்களே அதுலேருந்து தண்ணி மாதிரி வரும், சீல் மாதிரி வடியும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும். கால் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே அந்த தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிக்கும். இது ஒரு காரணமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் மேலும் வந்து அந்த விரல் இடுக்கில் இருக்கிறவுடைய அந்த சின்ன சின்ன கேப்பில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம்
மஞ்சள் வச்சு க்ளீன் பண்ணுறது, கல்லுப்பு வச்சு க்ளீன் பண்ணுறது, இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த தொந்தரவுகள் நீங்கி ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த கிருமியிலேருந்து விடுபடலாம். இது ஒரு ரீசன். இந்த மழைக்காலத்தில் வந்து புண் வரும் பார்த்தீங்களா, அந்த புண் வரும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம குளிர்ந்த தண்ணியில் தான் நடக்கிறோம். அதுவும் பெண்கள் வந்து துணி துவைக்கிறது, அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது, நெருக்கமாக இருக்கிற விரலில் வரக்கூடிய தொந்தரவுகள் சேர்ந்து இதுவும் வந்து அநேகமாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத வெடிப்பும் வரும். பாத வெடிப்புக்கு வந்து ட்ரை ஆயிடுது, அந்த ஸ்கின்னே வந்து ட்ரை ஆயிடுது. இதனாலேயும் வரக்கூடியது பாத வெடிப்பு. அந்த பாத வெடிப்புலையுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல், அதுக்கப்புறம் முட்கள்லாம் போய் அது மேலே உட்காந்துக்கும். இதையுமே வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனில் அந்த காலணி சுற்றி வரக்கூடிய இது ஒரு நோய்கள். இப்போ இந்த காலணி நோய்கள் வரும்போது அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னு சுற்றி வரக்கூடியது பாத வெடிப்பு, பித்த வெடிப்பு, இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே நீக்கிக்கலாம். இது நம்ம தடுக்கிற வழிமுறைகள் என்னென்னு பார்த்தோம்னா, சாப்பாட்டில் அநேகமாக உணவு வகைகள் வந்து புளிப்புத்தன்மை உள்ள பொருட்கள் நீக்கிறது, அது ஒன்று சொல்லிட்டோம் ஏற்கனவே. திரும்ப வந்து அந்த அரசம்பட்டை வரக்கூடிய ஒரு ஜெல் மாதிரி வடியும், அந்த அரசம்பட்டை அந்த பால் வந்து மேலே தடவுறது, இது ஒன்று பண்ணலாம். இல்லை ஆலம்பால் இருக்கும் பார்த்தீங்களா, ஆலம்பாலில் கூட அந்த புண்ணுக்கு தடவலாம், கால் வெடிப்புக்கு தடவலாம், கால் ஆணிக்கு தடவலாம். அதுக்கப்புறம் எருக்கம் பால் இருக்கும் பார்த்தீங்களா, எருக்கம் பாலில் வந்து மேலே தேய்க்கலாம், அந்த கால் அணைக்கு வந்து தேய்க்கலாம். இது ஒரு காரணமாக இருந்து நம்ம வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய வைத்திய முறைகள் இது ஒன்று. விரல் இடுக்கில் வரக்கூடிய தொந்தரவுகள் சொல்லியிருப்பேன், அந்த விரல் இடுக்கில் வரக்கூடிய தொந்தரவுக்கு நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வைத்திய முறைகள் என்னென்னு பார்த்தோம்னா, கீழநிலை செடி, கீழநிலை செடி எடுத்துக்கோங்க. கீழநிலை செடியை வந்து அது கூட குப்பை மீனை செடியும் எடுத்துக்கோங்க, ஒரு 5 கிராம் சேர்ற மாதிரி இருந்தாலே போதும். குப்பை மீனை செடி, கீழநிலை செடி, இது எல்லாமே அரைச்சி அது கூட ஒரு பிஞ்ச் அளவு, அதாவது ஒரு விரல் இடுக்க அளவு எடுத்து மஞ்சள் போட்டு 5 கல்லுப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாமே நல்லா மையை அரைச்சிடணும், மையை அரைச்சி காலை நல்லா சுத்தமாக சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விரல் இடுக்கில் போடலாம். பாத வெடிப்பு, பித்த வெடிப்பு வர்ற இடத்துல வந்து அந்த பால் தடவிட்டே வந்துடலாம், அது பண்ணாலுமே ஓரளவுக்கு ரெடியாகும். அப்படின்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயினுடைய டெய்லியுமே காலையிலையும் நைட்டும் 3 நேரமும் தடவிட்டே வந்தோமா ஸ்கின் சாஃப்ட் ஆகும். ஸ்கின் சாஃப்ட் ஆகும்போது வந்து பித்த வெடிப்பு வந்து 4 அடைவில் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தயிர் மோர் இருக்குது பார்த்திங்களா, அந்த தயிர் மோர் கடைஞ்சி எடுக்கும்போது வெண்ணெய் கிடைக்கும், அந்த வெண்ணெயுமே வந்து மேலே தடவிட்டு வரலாம் பாத வெடிப்புக்கு, பித்த வெடிப்புக்கு. அது தடவிட்டே வரும்போது மேலே இருக்கிற ட்ரையான ஸ்கின் வந்து விழுந்து நியூ ஸ்கின் வந்து ஓரளவுக்கு வந்து க்ரௌத் ஆகும் அந்த இடம், அந்த பாத வெடிப்புலாம் மறைய ஆரம்பிக்கும். இது ஒரு காரணமாக இருக்குது. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ வழிமுறைகள் இது ஒன்று. திரும்ப இன்னொன்று என்னென்னு சொல்லணும்னா, நம்ம கற்றாழை இருக்கும் பார்த்திங்களா, கற்றாழை வந்துமே அது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்படின்னா படிகாரம்னு ஒரு நாட்டு மருந்து கிடைக்கும், அந்த படிகாரத்தையும் நல்லா அரைச்சி மேலே 10 மாதிரி போட்டுக்கலாம், அந்த காலணிக்கும் போடலாம். விரல் இடுக்கில் வரக்கூடிய அந்த அரிப்பு, ஊரல், வலி, எரிச்சல், இதுக்குமே போட்டுக்கலாம். பித்த வெடிப்பு சொல்கிறோம் பார்த்திங்களா, பித்த வெடிப்புக்குமே கூட போட்டுக்கலாம். இதெல்லாமே வீட்டில் வந்து சின்ன சின்ன வைத்திய முறைகள் இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். இப்போ நம்ம தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாதரட்சைன்னு சொல்லுவோம். இந்த பாதரட்சைன்றது செருப்பு, இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி தான் வீட்டில் நம்ம வெளியே போகும்போது இதெல்லாம் நடக்கணும். அது போடுறது வந்து ஸ்பாஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு பாதரட்சையாக காலணியாக வாங்கிக்கணும், ஃபுட்டாக வாங்கிக்கணும். அந்த கால் அணி வந்து நம்ம போடுறது வந்து ரஃப்பாக இருக்கக்கூடாது, அந்த பாட்டம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது வந்து ரஃப்பாக இருக்கக்கூடாது. ரஃப்பாக இருக்கும்போது போட்டு நடக்கும்போது வந்து பாதம் வந்து அதில் பட்டு உராய்வு ஏற்படும். அந்த உராய்வு ஏற்படுமே எந்தெந்த இடத்துல வந்து ஸ்கின் ரஃப் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கடினத்தன்மையாக ஆகும், அதை வந்து பாத வெடிப்பு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி கால் ஆணி சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுவுமே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய செப்பலை விட ரஃப்பான செப்பல் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு முள் தச்சிருச்சு, முள் தச்ச இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதையுமே வந்து கரடு கட்டின மாதிரி மாறிடும். கரடு கட்டின மாதிரி மாறினா அந்த இடத்துல வந்து ஒரு சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷனாகவே இருந்து ஸ்கின் வந்து ரஃப் ஆகும், அது ஒரு காரணமாக இருக்கும். ஃபுல்லாகவே கருப்பு கலரில் சூழ்ந்து அந்த இடத்துல இருக்கும். இதெல்லாமே வந்து ஸ்கின்னு ரஃப்பாகி வரக்கூடிய காலாணி, பித்த வெடிப்பு, இது ஒரு காரணங்களாக இருக்குது. இது நம்ம அறவே சரி பண்ணிக்கலாம், இதை பற்றி பயப்பட தேவையில்ல. இது நம்ம உணவு வழிமுறைகள், அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய செப்பல், கால் அணிகள், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சாஃப்டான மெட்டீரியலாக யூஸ் பண்ணாமல் நம்ம தொந்தரவு இல்லாமல் யூஸ் பண்ணி தொந்தரவு இல்லாமல் நடந்துக்கலாம். அந்த காலணி வர்றதுக்குமே ஓரளவுக்கு தடுத்துக்கலாம், இதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம பஞ்சு போன்ற காலணிகள் சொல்லுவோம், எதுனா ரப்பர் செப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காலணிகள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு ஒரு சில இடத்துல முள் தச்சிருச்சு அப்படின்னாலே அதை வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். அப்படின்னா அதுக்குள்ளே வந்து முள் சேர்ந்து அதை சுற்றியுமே சலம் வைக்க ஆரம்பிச்சிடும். சலம் வச்சது அப்படின்னா புண்ணாயிரும், பெரிய புண்ணாயிரும். இதுவுமே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம சாஃப்டான செப்பல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு சிலருக்கு வந்து காலையில் தூங்கி வந்துச்சதுமே குதிங்கால் சுற்றி வலி இருக்கும். அந்த குதிங்கால் வலி இருக்கிறதுமே வந்து குதிங்கால் வாதனும் ஒன்று சொல்லுவோம். இதுக்கு நம்ம டெய்லியும் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தூங்கி எழுந்திரிச்சதுமே ஒரு பெரிய பாத்திரம் எல்லாம் பக்கெட்டில் வந்து சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கல் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கால் அதில் வச்சுருந்து எடுக்கிறது. இது டெய்லியும் காலையில் தூங்குறதுக்கு முன்னாடி, நான் காலையிலேருந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டெய்லியும் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த கால் அணைக்கும் ஓரளவுக்கு இதமாக இருக்கும், வலியும் இருக்காது. அந்த பித்து வெடிப்பு, அதை தொடர்ந்து வரக்கூடிய குதிகால் வாதம், இதுவுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும், வலியும் அதிகமாக இருக்காது. இது ஒரு வீட்டில் இருக்கிற வழிமுறைகள், இது ஒன்று பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஃபுட் மெட்டீரியலோடு சேர்ந்து இந்த வழிமுறைகளையும் செஞ்சுட்டு வந்தோமா அதை நம்ம தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், மருத்துவ ஆலோசனை வேணும், இதை தொடர்ந்து அறிவுரை எதுவும் வேணும், மருந்துகள் எதுவும் வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் அநேக நோய்கள் இருக்குது, இதை பற்றி எனக்கு டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற கருத்துக்களில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான ஆலோசனை மருத்துவ வழிமுறைகளையும் சொல்கிறோம் கண்டிப்பாக. மேலும் ஏதாச்சும் தொந்தரவு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அதை சரி பண்ணியிருக்கான ஒரு வழிமுறைகளை வந்து நம்ம ஒரு கைட் பண்ணலாம். தேவதை டிவி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.